முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு செய்தி ஒளிபரப்பப்பட்டது, ஒரு தனியார் தடகள பயிற்சி அகாடமி. அது வந்து அப்படிதான் செய்தியை எல்லாம், அது நியூஸ் செவனா இருக்கலாம், புதிய தலைமுறையா இருக்கலாம், அதே மாதிரி தந்தி டிவியா இருக்கலாம், எல்லாத்துலயும் அப்படிதான் போட்டிருக்காங்க. தனியார் தடகள பயிற்சி அகாடமியில ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுல வந்து கைது பண்ணிருக்கிறாங்க, அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சிறுமி. அந்த தனியார் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து அந்த நிறுவனத்தோட பேரை கருப்பு பூசி அழிச்சிருக்கிறாங்க, தந்தி டிவி கருப்பு பூசி அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி புதிய தலைமுறை டிவி வந்து அது தனியார் நிறுவனம்னே சொல்லுது. உண்மை என்னன்னா, இது வந்து அந்த அந்த தடகள பயிற்சி நிறுவனத்தினுடைய பெயர் செயின்ட் ஜோசப் அகாடமி சம்திங், ஒரு கிறிஸ்டியன் நேம், ஒரு கிறிஸ்டியன் நேம்ல இயங்கக்கூடிய ஒரு தடகள பயிற்சி நிலையம். அதுல ஒரு பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றம் நிகழ்ந்திருக்கு. ஆனா அந்த குற்றம் நிகழ்ந்த சம்பவத்தை அப்படியே ரிப்போர்ட் பண்ணாம, அதோட தொடர்புடைய அந்த நிறுவனத்தோட பெயரை அப்படியே வெளியிடாம, அது கிறிஸ்தவ பெயரா இருக்கிறதுனால ஊடகங்கள் அதை வந்து அப்படி பிளாக் பண்ணி அதை ஒளிபரப்புறது அப்படிங்கிறது, இப்படி சொல்லிட்டா கிறிஸ்தவர்கள் மனம் புண்படுமோ, இப்படி சொல்லிட்டா கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து கோவிச்சுக்குவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இப்படி பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்துல ஒரு விஷயம் வந்தது. என்னன்னா, நம்முடைய தாம்பரம் அந்த கிறிஸ்டியன் காலேஜ் எல்லாருக்கும் தெரியும், அந்த கல்லூரியில மதமாற்றம் நடக்குது. பெண் குழந்தைகளை அந்த கல்லூரியில படிக்க வைப்பது குறித்து, குறிப்பாக கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து மிகவும் அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீதிபதியே கருத்து தெரிவிச்சார். இதே மாதிரி கருத்து ஒரு முறை இதே விஷயத்துல சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்ச உடனே, நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வை கோபாலசாமி அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். நீதிமன்றம் இப்படி கிறிஸ்தவ நிறுவனங்கள் குறித்து அவதூறு பரப்பலாமா, நீதிபதி தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை கண்டித்தார்கள். இன்னைக்கு அந்த சிஎம்சி தாம்பரம் கிறிஸ்டியன் காலேஜ் அங்க வந்து இது விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் எந்த ஊடகமும், குறிப்பா எந்த ஊடகமும் நான் சொல்றேன்னா, நியூஸ் 18, சன் குரூப் தொலைக்காட்சி, இந்த கலைஞர் தொலைக்காட்சி, இந்த புதிய தலைமுறை, இவங்கெல்லாம் யாரும் இதை பேசுபொருளா மாத்துல, விவாத பொருளா மாத்துல. ரெட் பிக்ஸ், அதே மாதிரி பிஹைண்ட் வுட்ஸ், இது மாதிரியான இந்த யூடியூப் ஊடகங்கள், இந்த கிறிஸ்டியன் பேஸ்டு அண்டு திராவிட இயக்கங்களுடைய தொடர்புடைய அந்த சிந்தனை உள்ள இவங்க நடத்தக்கூடிய கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் ஒரு தளம் அமைச்சு கொடுத்து நடத்தக்கூடிய, அல்லது லயோலா கல்லூரியில அவங்க அந்த இதழியல் பட்டம் பெற்று இன்னைக்கு பல இடங்கள்லயும் பணியில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் யாரும் இதை பேசுபொருளே ஆக்கல. மாற்றத்துக்கான பத்திரிகையாளர் சங்கம் இதை பேசவே இல்லை. ஆனா கடந்த 4 நாட்களாக பத்மா சேஷாத்ரி விஷயத்த பேசுறாங்க, அதே மாதிரி மகரிஷி வித்யா மந்திர் அந்த விஷயத்த பேசுறாங்க. இதே விஷயம்தான் முன்னாலேயும் நடந்தது. வில்சன் அப்படின்னு ஒரு குழந்தை திருச்சியில ஒரு போர்வெல் குழியில விழுந்துருச்சு. 3 நாளா இந்த ஊடகங்கள்லாம் அதை லைவா ஒளிபரப்புனாங்க. அந்த வில்சன்கிற குழந்தையை காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு ஹிந்து குழந்தை விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, லைவ் போட்டிருப்பாங்களா? இந்த விஷயத்த தீபாவளி மாதிரியான நாள்ல அந்த வில்சன் விஷயத்த சென்சேஷனல் ஆக்கினாங்க. அந்த தீபாவளியே துக்க தீபாவளி அப்படி மாறி போச்சு. ஆனா ஒரு ஹிந்து குழந்தை அப்படி விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படி இவங்க எல்லாம் லைவ் போட்டு ஆர்வம் காட்டியிருப்பாங்களா? இப்படி டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் ஹிந்துஸ், ஹிந்து அமைப்புகள் மேல வெறுப்புணர்வை, குறிப்பாக ஹிந்து கல்வி நிறுவனங்கள் மேல, ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது வந்து மிக தவறு. அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாற்றத்துக்கான பத்திரிகையாளர் சங்கம், இடதுசாரி சிந்தனை கொண்ட, அர்பன் நக்சல் சிந்தனை கொண்ட இந்த பத்திரிகைகள்லாம் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. இது வந்து கடந்த காலங்களில் இது நடந்திருக்கு. 2006 இருந்து நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி இன்னைக்கு ட்விட்டர்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கின்ற
ஜோசப்பின். அவங்க வந்து ஒரு தமிழ் பட்டதாரி, அவங்க வந்து பட்டதாரி ஆசிரியர் மட்டுமல்ல அவங்க தமிழ்ல வந்து பேராசிரியர் அந்த பொறுப்புல எல்லாம் இருந்திருக்கிறாங்க. லயோலால பணியாற்றினாங்க. அந்த லயோலால தமிழ் துறையில ஆண்டனி ராஜராஜன் அப்படிங்கிறவர் அவங்க வந்து இவங்களை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த திரு சேவியர் அவங்க இதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2010 இவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்ப ஆண்டனி ரொம்ப அத்துமீற முயற்சிக்கிறாரு அவங்க கிட்ட. அவங்கள தாக்கியிருக்காங்க, சேர எடுத்து அவங்க மேல வீசி அவங்கள தாக்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு மாணவர் சுந்தரமூர்த்தின்னு பேரு, அவங்க அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு சொல்லியிருக்காங்க. அவங்க வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் லயோலா கல்லூரி நிர்வாகத்துல புகார் குறித்து, தனக்கு எதிராக நடைபெற்ற இந்த பாலியல் தீண்டல் வன்முறை குறித்து ஆண்டனி ராஜராஜன் தமிழ்துறை தலைவர் அவரை குறித்து பல புகார்கள் சொல்லியும், அவங்க ஆண்டனி ராஜராஜனை காப்பாத்துறதுக்கு தான் லயோலா கல்லூரி நிர்வாகம் அவங்க வந்து செயல்பட்டாங்களே ஒழிய, அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா, லயோலா கல்லூரி நிர்வாகம் இந்த அம்மாவை வெளியே அனுப்புறதுக்கான அந்த எல்லா வேலையும் அவங்க செஞ்சாங்க. அவங்கள நம்ம ஜெயசாந்தி அம்மாவை, ஜோசப்பின் அம்மாவை கூப்பிட்டு ஒரு கட்டப்பஞ்சாயத்து பண்ற மாதிரிதான் பண்ணிருக்காங்க. அந்த புகாரை வந்து அவங்க சரியா விசாரிக்கல. அதுக்கப்புறம் லயோலா நிர்வாகமும் அவங்களுக்கு ஆதரவா, யார் வந்து அதுல ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறாங்களே ஒழிய எந்த விதமான ஒரு நீதியும் கிடைக்கல. 2013 சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஜோசப்பின் அம்மா போயிருக்காங்க. அந்த கல்லூரியினுடைய செயலாளர் ஆல்பர்ட் வில்லியம் அவங்க வந்து இவங்களை பணி நீக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றத்துல வந்து குற்றம் நடந்தது உண்மை, அதே மாதிரி ராஜராஜன் மேல, ஆண்டனி ராஜராஜன் மேல வழக்கு விசாரணை தொடங்குது, லயோலா நிர்வாகம் நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்கல, காலம் கடத்திட்டு இருக்காங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிற விதி எல்லாம் அங்க வந்து எந்த வகையிலையும் நிலைநாட்டப்படல. இதுவரைக்கும் நம்ம இந்த அம்மாவுக்கு வந்து நீதி கிடைக்கலைங்க. இது ஒரு சப்ஜெக்ட், அது பத்தி வந்து இன்னும் கூட அவங்க வந்து விளக்கமா, ஏன்னா அவங்க விக்டிம் இதுல பாதிக்கப்பட்டவங்க, அவங்க அதை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும். வணக்கம்மா. அம்மா, அர்ஜுன் சம்பத் பேசுறேன். அம்மா, நாம இன்னைக்கு வந்து இந்த லயோலா கல்லூரியில உங்களுக்கு நேரிட்ட அநீதி, உங்களுக்கு இதுவரைக்கும் நியாயம் கிடைச்சிருக்கா, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள்ல லயோலா கல்லூரி நிர்வாகம் உங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சா, உங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கா, அது பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்கம்மா. அதாவது ஆக்சுவலா நான் வந்து 2006 ஐ ஜாயின்ட் இன் லயோலா காலேஜ் இன் மீடியா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். தென் லேட்டர் தே ட்ரான்ஸ்ஃபர் மீ, ஷிஃப்டட் மீ டு தமிழ் டிபார்ட்மெண்ட். அதுக்கு எந்த ரீசனும் கிடையாது, ஏன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட் தான் நான் குவாலிஃபைட் ஆயிருந்தேன், ஃபுல்லா ரெண்டுலயும் ஒர்க் பண்ண முடியும். அங்க மாத்தி விட்டாங்க. அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணனா அதை நிறைய வின் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல ஐ காட் ஃபேம் டு லயோலா காலேஜ். அப்பெல்லாம் நிறைய ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு 2008 எனக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா ஆண்டனி ராஜராஜன், ஆக்சுவலா அவர் வந்து ராஜராஜன் தான் வேலைக்காக கிறிஸ்டியானிட்டியை அவர் தழுவிக்கிட்டார், ஆண்டனின்னு ஒரே நாளில பெயரை மாத்திட்டு. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா தொடர்ந்து பாலியல் அத்துமீறல்கள், அதாவது அவரு என்ன ட்ரை பண்ணாரான்னு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் டு த்ரோ மீ லீவ் லெட்டர் ஆன் மை ஃபேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அதர் ப்ரொஃபசர்ஸ். அப்புறம் ரொம்ப அசிங்கமா அது வந்து நான் இப்ப சொல்லவே முடியாது, ஏன்னா நான் இங்க பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கீங்க, பொது வழியில சொல்ல முடியாத வார்த்தைகளை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் ஸ்டாஃப் முன்னாடியும் ரொம்ப நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் அந்த மாதிரி பேசுறது, கேவலமா பேசுறது, ரேப்யூங்கிறதே வேற மாதிரி அசிங்கமா சொல்றது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது நாங்க கோர்ட்ல கூட சப்மிட் பண்ணியிருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி அந்த சுந்தரமூர்த்திங்கிற ஸ்டூடெண்ட்டு எனக்கு டிபோசிஷன் கொடுக்கும் போது அவங்க கிளியரா கட்டா சொல்லியிருந்தான் பிசிக்கல் அசால்ட் வாஸ் ஹேப்பன், ஸோ ஐ வாஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன், ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் பண்ணல, சூளைமேடு அம்மா ஹாஸ்பிட்டல்ல. அது என்னன்னா தொடர்ந்து ஏ ட்ரைடிஸ் லெவல் பெஸ்ட், எப்படியாவது எனக்கு வந்து நான் வந்து பணிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். முதல்ல ஐ சப்மிட்டட் மை ரெசிக்னேஷன் லெட்டர். தட் டைம் த பிரின்சிபல் வாஸ் ஃபாதர் ஆல்பர்ட் முத்துமாலி. ஹி ஜஸ்ட் த்ரோ த resignation letter into the box. He told me that time he is always like that, so just don't bother, go ahead with your work. So adha nambite na vela senjite irundha. Then management change aachu. By that time enna aachu sonna todarndu adhaadha na class la dhaan irupen, na class la illa nu solradhu. Appo vandhu I think for Joan was a secretary, avare kuttu sonna nee class la illa nu solraanga. Every time he used to run to the
ஆஃபீஸ் ரூம் பாருங்க நான் அட்டெண்டன்ஸ் ஸ்லிப் காட்டுறது அப்படி நிறைய இட் வாஸ் ஹேப்பனிங். நான் சொன்னா வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போகாம நான் சொல்றேன். இப்போ என்னன்னா ரொம்ப அதிகமாக போகும்போது ஐ சப்மிட்டட் வாட் இஸ் தட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டிக்கு. அஃபீஷியலாக ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி அங்கே இருக்குது லோயலா காலேஜில். இட் இஸ் பிரிண்டட் இன் த காலேஜ் ஹேண்ட் புக் இந்த இயர் பிகினிங் இட் செல்ஃப். அதுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை சைட்லைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து தொடர்ந்து கட்டமஞ்சாயத்து பண்ணுறாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு வி ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ் மா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ்கே சில ப்ரொஃபஸர்ஸ் தே வில் கம் அண்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ. நான் வந்து ஐ டோல்ட் தம் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது ஏன்னா ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ். ஓகே சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபைனலாக நான் சப்மிட் பண்ணேன் அந்த ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி. தெர் இஸ் அஃபீஷியல் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்கு லோயலா காலேஜில் நேம் சேக்குக்கு. இட் இஸ் பிரிண்டட் இந்த இயர் பிகினிங் இந்த காலேஜ் ஹேண்ட் புக். அதுக்கு நான் சப்மிட் பண்ண பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே சம் ஒன் வில் கம் வி ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் டு ஃபர்கிவ் இந்த மாதிரி எல்லாம் வெளியில கொண்டு போனா அசிங்கமா இருக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்குன்னு. பட் ஐ யூஸ் டு செல் நாங்க வந்து ஐ நெவர் கெட் பேக் மை கம்ப்ளைண்ட் நான் சொல்லிட்டேன்.